ரொம்ப வருத்தமா இருக்கு சார். கண்டிப்பா எனக்கு வந்து மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு கேசவ் மகாராஜ் அவர்கள் பேசியிருக்காரு. ஸ்டாண்டின் கேப்டன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா அணி என்னன்ற பக்கம் தான் இந்த வீடியோ. பாய்ஸ் இந்த சமயம் படி சிங் ஹாய் ஃப்ரம் பாலா. இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுடைய இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 2-2 அப்படின்னு சொல்லி ட்ராவா முடிஞ்ச இந்த நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா, கப்பை ஷேர் பண்ண கேப்டனான சவுத் ஆப்பிரிக்காவின் கேசவ் மகாராஜ் அவர்கள் ஸ்டாண்டின் கேப்டன் பவுமா பாவமாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடி மேல அடி ஏற்பட்டு அவர் வந்து அடோ எங்க அப்பா டே முடியலா சாமின்னு போனதுக்கப்புறம் இவர் தான் ஸ்டாண்டின் கேப்டனாக இந்த 4th T20 மிச்சத்துக்கும் 5th T20 வந்துட்டு அப்பாயிண்ட் ஆயிருந்தார். பட் இருந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேசவ் மகாராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருக்கார். என்னன்னா, இது ரொம்ப கவலையாக இருக்குங்க. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு ஃபுல் கேம் நம்ம கையில் கிடைக்கலையேன்னு ஏன் சார் கவலையாக இருக்குது? ஆமாங்க, அவங்க மட்டும் 3.2 வரும் ஆடிக்குவாங்க, நாங்களும் ஆடிஞ்சிருக்கணும். புரியலை எனக்கு. ஏங்க, நீங்கள் மேட்ச் ரிசல்ட் கிடைக்கலன்னு பேசிட்டீங்க, அவங்க 3.3 ஓவர் ஆடினாங்க, 7.8 ஓவர் ஆடினாங்க பேசிட்டீங்க, என்னங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், ஆனங்க ஃபுல் கேம் கிடச்சிருக்கணுமா இல்லையா ரெண்டு டீமுக்குமே, என்னங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு எக்ஸைட்டிங்கான கேமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக வந்து, இந்த மாதிரி ஒரு டூருக்கு டம் அப்படின்னு ஒரு எண்டு கொடுக்குறதுக்கான ஒரு சூப்பரான ஆட்டம் பாமாக இருந்திருக்கும். கடைசியில் இப்படி மலையில் நமத்து போன சரவடியாக அப்படி போச்சுங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வெதரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம கண்ட்ரோல் அது கிடையாது. இந்த டிவி ரிமோட்டாக ஏசி ரிமோட்டாக நம்ம பாட்டுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடி இருக்கிறது முடியாது இல்லையா? அந்த ஒரு கருமாந்திரம் முடிச்சு கடுப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க சார். பட் அதை தவிர்த்து கிடையாது. மாசத்தில் வச்சு போய்க்கிருக்கோம் ஒரு இமாலய சாதனையை நோக்கி, இந்த வேர்ல்டு கப்பில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அதை நோக்கி போய்க்கிருக்க இந்த ஒரு சீரீஸ் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்திய அணிக்கு எதிராக நாங்கள் அப்படி விளையாடி முதல் 2 மேட்சே ஜெயிச்சு இவ்வளோ தூரம் வந்தோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கேசவ் மகாராஜ். முக்கியமாக கடைசியாக என்ன சொல்கிறது அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியன் அவுட்ஃபிட் சார் நம்ம இப்போ விளையாடிட்டு இருக்கிறதுங்கிறது. இதுக்கு முன்னாடி பல முறை சவுத் ஆஃப்ரிக்கா அணி இங்கே வந்து இந்த மாதிரி அவே டீமாக வந்து இந்தியாவில் ஜெயிச்சிருந்துருக்குது. அந்த ஹிஸ்ட்ரிலாம் அவங்கக்கிட்ட கையில் இருக்குது. இருந்தாலுமே அதை தாண்டி நம்ம ஒரு புது அணியாக இந்த தடவை ஒரு யங் டீமாக வரும்போது இதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணணும் நம்ம ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒரு சீரியஸ் லெவல் சேஞ்சிங் மேட்சை வந்துட்டு இப்படி மழை கெடுத்து விட்டுருச்சு. பட் இந்த எக்ஸாக்ட்லி ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் இந்த சீரீஸ்க்குமா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம், என்னென்ன காம்பினேஷன்ஸ் எப்படி ஏதுன்னு. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கிராண்டடாக எடுத்துக்கல. சூப்பரான ஒரு இந்தியன் டீமுக்கு எங்களுடைய சல்யூட். அடுத்த சீரீஸை நாங்கள் பார்ப்போம், முடிஞ்சால் அதான் வேர்ல்டு கப்பில் சந்திப்போம் அப்படின்ட்டு கிளம்பிட்டார் நம்முடைய கேசவ் மகாராஜ் அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சவுத் ஆஃப்ரிக்கானு எந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல் 2 மேட்சை பார்த்தப்போ நமக்கு கதி கங்கி போயிட்டோம், அதுக்கடுத்து 2 மேட்சில் நம்ம வந்து கம்பேக் கொடுப்போம் எதிர்பார்க்கல இல்லைங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, பாய்.